என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ் அவர்கள். அப்படி அரை நூற்றாண்டுகளாக இந்த மண்ணையும் மக்களையும் ஆண்டு என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் சுரண்டி கொளுத்து ஊழல் லஞ்சத்திலே திளைத்து முறையற்ற நிர்வாகத்தில் நிலைத்து நிற்கின்ற இந்த கொடிய தன்னலம் சார்ந்த சர்வாதிகார ஆட்சி முறையை தூக்கி வீசுவதற்கு, புரட்டி போடுவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை இந்த தேர்தல் தமிழீழ மக்களுக்கு தந்திருக்கிறது. தமிழர்கள் 130 நாடுகளில் பரவி வாழ்கிறார்கள். எண்ணிக்கையே 13 கோடி மக்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, தமிழ்நாட்டில் 8 கோடி, கர்நாடகாவில் மட்டும் 1.5 கோடி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நாம் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என்று நிறைந்து பறந்து வாழ்கிறோம். இதில் அந்நிய நாடுகளில், புலம்பெயர்ந்த தேசங்களில் 3 கோடிக்கு குறைவில்லாத தமிழ் மக்கள். இந்த 13 கோடி மக்களும் இந்த தேர்தலை தங்கள் இனத்தின் விடுதலைக்கான ஒரு களமாக பார்க்கிறார்கள். இங்கே பேசிய என் தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மொழி தமிழ். அதைத்தான் என்னுடைய தம்பி மருத்துவர் சிவக்குமார் அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசினார்கள். தமிழ் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கிலம் என்கிற மொழி உருவாகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, 500 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு மூத்த மொழி தமிழ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இவ்வளவு பெருமை கொண்ட நம் இனத்தின் தாய்மொழி, நமது தாய்மொழி தமிழ், இன்றைக்கு சிதைந்து அழிந்து போனது. தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் ஏட்டில் தமிழ் இல்லை, தமிழர் வீட்டில் தமிழ் இல்லை, தமிழர் வழிபாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் வழக்காட்டு மன்றங்களில் தமிழ் இல்லை. அது பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக எந்த இடத்திலும் நமது தாய்மொழி இல்லை, செத்து போனது. மொழி செத்தால் என்ன? மொழி செத்தால் இனம் செத்து போகும். இது உலகம் முழுவதும் நிகழ்ந்திருக்கிற நிஜம். இது வரலாற்று உண்மை. இதை உணர்ந்ததால் தான் தாய்மொழி மீட்சி என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். செத்து போன எமது தாய்மொழியை மீட்டுராக்கம் செய்ய துடிக்கிறோம். இன்றைக்கு RSS-னுடைய மொழி சமஸ்கிருதம். நீங்கள் பார்க்கிறீர்கள், சமஸ்கிருத வாரம் நடத்த வேண்டும், சமஸ்கிருதத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று செத்து போன தங்கள் தாய்மொழி சமஸ்கிருதத்தை. சமஸ்கிருதம் எந்த மொழி மாநிலத்திலும் ஒரு பேச்சு மொழியாக இல்லை, எந்த மக்களாலும் பேசப்படக்கூடிய மொழியாக இல்லை. அது வெறும் புரோகித மொழியாக இருக்கிறது.
ஆனால் அந்த செத்து போன தங்கள் தாய்மொழியை மறு உருவாக்கம் மீட்டு உருவாக்கம் செய்ய உயிர்ப்பிக்க இன்றைக்கு அதிகாரம் வந்தவுடன் பாரதிய ஜனதா துடிக்கிறது. அதுபோல செத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அந்த தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம். தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்களே, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று கேட்கிற ஒரு இழிவான மனநிலை எம் மக்களிடத்திலே இருக்கிறது. தமிழ் நமக்கு சோறல்ல, தமிழ் நமக்கு வேலை அல்ல, தமிழ் நமக்கு உயிர் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாய் நரி பன்னி அதெல்லாம் கூட தான் சோறு வேளா வேளைக்கு சாப்பிடுது. பன்னியும் நாயும் அது இங்கிலீஷ் படித்துக்கொண்டும் பேசிக்கொண்டுமா சாப்பிடுது? அப்போ ஆங்கில் தமிழ் படிப்பது படித்தால் சோறு கிடைக்காது வேலை கிடைக்காது என்பது எவ்வளவு அவமானகரமானது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். தமிழுக்கு அமுதம் என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நமது புரட்சி பாவலன் பாடுகிறான். அதை எங்கள் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று நமது புரட்சி பாவலன் பாடுகிறான். தமிழ்தான் எங்கள் பேச்சு, தமிழ்தான் எங்கள் மூச்சு, தமிழ்தான் என் எலும்பு, தமிழ்தான் என் நரம்பு, தமிழ்தான் என் தசை, தமிழ்தான் என் ரத்தம், தமிழ்தான் எல்லாம் என்கிற நிலையில் தமிழ் இன மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த பெரும் கவிஞனின் கனவு. ஆனால் தாய்மொழியை சாக கொடுத்து விட்டோம். தமிழ் பேசுவது இழிவு, எழுதுவது பேசுவது அவமானம் என்று கருதி தாய்மொழியை விட்டு தமிழர்கள் கடந்து போய்விட்டோம். தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழை பேசி, தமிழர் உரிமையை பேசி அதிகாரத்திற்கு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பிறந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தாய்மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு, தமிழின ஓர்மைக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த திராவிடர்கள் என்பது யார்? தமிழர் அல்லாதவர்கள், தமிழர் அல்லாதவர்கள். தமிழர்கள் எல்லாம் கட்சி வைத்திருக்கிறார்கள் சாதிக்கும் மதத்திற்கும், தமிழன் அல்லாதவன் எல்லாம் பொது கட்சி வைத்திருக்கிறான். அதுதான் இங்க இருக்கிற கொடுமை. தமிழன் எவன் வந்தாலும் என்ன சாதி என்று கேட்கிற மனப்போக்கு என் மக்களுக்கு இருக்கிறது. தமிழன் அல்லாதவன் எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்கிற ஒரு மனநோய் எனது இன மக்களுக்கு இருக்கிறது. சீமான் வந்தால் என்ன சாதி, திருமாவளவன் வந்தால் என்ன சாதி, ராமதாஸ் வந்தால் என்ன சாதி, சரத்குமார் வந்தால் என்ன சாதி, இதை ஏன் கருணாநிதி வந்தபோது என்ன சாதி என்று கேட்கல, இது ஏன் எம்ஜிஆர் வந்தபோது நீங்க என்ன சாதி என்று கேட்கல, இது ஏன் ஜெயலலிதா வந்தபோது நீங்க என்ன சாதி என்று கேட்கல, இது ஏன் விஜயகாந்த் வந்தபோது நீங்க என்ன சாதி என்று கேட்கல, கேட்டு பாருங்களேன். ஒரு தடவை ஜெயலலிதா மேட்ட நீங்க என்ன சாதி, கருணாநிதி கிட்ட நீங்க என்ன சாதி என்று இந்த நாட்டில் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட வெல்ல முடியாத அந்த சாதி. தமிழனை சாதிக்குள்ளும் மதத்துக்குள்ளும் அடைப்பது, தமிழன் அல்லாதவனை இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை கொடுப்பது, இது ஒரு மானங்கட்ட செயல், இது ஒரு மானங்கட்ட செயல். இவர்களுடைய சூழ்ச்சி என்ன? தமிழின ஓர்மைக்கு இந்த திராவிட கட்சிகள் செய்த வேலை திட்டம் என்ன? வேலை திட்டம் என்ன? படையாட்சியும் பறையரும் மோதிக்கொண்டிருக்கணும், தெக்க தேவரும் தேவேந்திரனும் மோதிக்கொண்டிருக்கணும், சொந்த ரத்தங்கள் நாங்கள் மோதிக்கொண்டு சிந்துகிற ரத்தத்தை குடிக்கிற ஓனாயும் பண்ணியுமாகத்தான் இந்த திராவிட கட்சியின் தலைமைகள் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளணும். நாம் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றதால் தான் இந்த நாட்டில் தமிழன் அல்லாதவன் அதிகாரத்தில் இருந்து நம்மை ஆண்டு அடிமைப்படுத்தி கொளுத்திருக்கிறான் என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படையாச்சியா 40 சீட்டு, தேவேந்திரரா இத்தனை சீட்டு, கவுண்டரா இத்தனை சீட்டு, பன் எல்லாம் நாடாரா இத்தனை சீட்டு, கோனாரா இத்தனை சீட்டு, தேவரா இத்தனை சீட்டு, நாய்க்கு எலும்பு துண்டை போடுவது போல என் நாட்டை வந்தவன் போனவனிடத்தில் கொடுத்து விட்டு 4-3 சீட்டை கேட்டு மண்டியிடுவது மான தமிழ் மக்களுக்கு எவ்வளவு இழிவு என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் மான தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மானங்கட்ட தனத்தை நொறுக்குவதற்குத்தான் மான தமிழ் பிள்ளைகள், மான தமிழ் பிள்ளைகள்,
வலியோர் சிலர் எளியோர் தமை வதைகே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று எழுப்புகிறான் நமது எழுச்சி பாவலன் பாவேந்தன் கனகசுப்புரத்தினம். என் அன்பிற்குரிய மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூவுகிறான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று கூவுகிறான் பாரதிதாசன். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உகை உயர் குணமேறிய தமிழா என்று எழுப்புகிறான். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்குட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று எழுப்புகிறான். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திரவிழி இங்கு நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா என்று கேட்கிறான். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை உரிமை தமக்கரன்பா என்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழு என்று எழுப்புகிறான். இந்த புணர்ச்சி பாக்களை படித்த பிறகு படித்துவிட்ட பிறகு ஒருவன் படுத்து தூங்கினால் அவன் நல்ல தமிழ்தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகனாக இருக்க முடியுமா? மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகள் என் தாய் பால் ஊட்டும் போது மானத்தை வீரத்தை ரோசத்தை சேர்த்து ஊட்டலையா? இந்த மானங்கட்ட பிளப்பு இதை படித்து எழுந்து ஓடி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள். தன்மானம் மிக்க தமிழர் நாட்டை தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகளே ஆள வேண்டும் என்று எத்தனை முறை வாய்ப்பு ஐயா கலைஞருக்கு, எத்தனை முறை வாய்ப்பு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. என்ன நடந்திருக்கிறதே? ஒரு அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு, சோறு, பசிக்கு சோறு, உடுத்திக்கொள்ள உட, உறங்கி கிடக்க இடம், வீடு, இது மூன்றுமே இல்லை. இது வரைக்கும் 50 ஆண்டுகால ஆட்சி, அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு மிளகாய்க்கு வேட்டிக்கு சட்டைக்கு பொங்கல் அன்னைக்கு உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்கள் பொங்கல் அன்னைக்கு ஆண்டு முழுக்க உழைச்சி பொங்கல் அன்னைக்கு அவனுடைய தேசிய பண்டிகை அன்னைக்கு ஒரு கிலோ அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, வேட்டி இல்லை, சேலை இல்லை, சட்டை இல்லை, ஒரு முளை கரும்பு இல்லை, ரேஷன் கடையில் வரிசையில் மணிக்கணக்காக காத்து கிடக்குது என் மான தமிழினம். இதை மாற்றுவதற்கு யார் வரப்போறா? மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? என்ன மாற்றம் வந்துவிட போகிறது? கல்வி இலவசமாக போகிறதா? மருத்துவம் எல்லாருக்கும் பொதுமையாகி இலவசமாகி விட போகிறதா? தூய குடிநீர் இலவசமாக வந்துவிட போகிறதா? சரியான சாலை வசதி வந்துவிட போகிறதா? படித்த அனைவருக்கும் வேலை கிடைத்து விட போகிறதா? தடையற்ற மின்சாரம் தந்துவிட போகிறார்களா? என்ன செய்ய போகிறார்கள்? என்ன செய்ய போகிறார்கள் உங்கள் பிள்ளைகள்? இதோ நாம் தமிழர் எல்லோரும் தேர்தல் அறிக்கை கொடுத்து சொரிஞ்சு விடுவார்கள் சுகமாக தூங்க. உங்கள் பிள்ளைகள் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஆளணும்னு இல்லை, என் தம்பி வந்து என் தங்கச்சி வந்து ஆளணும்னு இல்லை, இந்த புத்தகம் இந்த நாட்டை ஆளும். என் அன்பிற்குரிய மக்களே, இது என்ன 500 ஆண்டுகளுக்கு பிறகு என் தேசம் என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் கண்ட கனவை இந்த காகிதத்தில் உங்கள் பிள்ளைகள் இறக்கி வைத்திருக்கிறார். இறக்கி வந்திருக்கும் புதிய நாடு பூமியின் சொர்க்கம் போல ஒரு நாட்டை படைக்கிற ஒரு வரைவை இதில் எழுதி வச்சிருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, வேலை இல்லை என்ற சொல் தமிழர் நாட்டில் இனி இருக்க போறதில்லை, பசி என்கிற சொல் தமிழர் அகராதியிலே இருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கனவு வரைவை இந்த கை எங்கள் கையில் வைத்துக் கொண்டு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வர்றோம். வாக்குன்னா எங்களுக்காக இல்லை, நமக்காக, நமக்காக, உங்களுக்காக, நமது எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக. நான் ஓட்டை கேட்டு உங்கள் முன்னால் நிற்கல, தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை கேட்டு நிற்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மலையாளி தமிழனை ஆள்வது சரி, கன்னடர்கள் தமிழர் நாட்டை ஆள்வது சரி, தெலுங்கர்கள் தமிழனை ஆள்வது சரி,
ஆனால் தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்வது வெறியா? இந்த கேள்வியை ஒவ்வொரு தமிழன் எழுப்பி பார்க்கணும். என்னையை நான் ஆளாது, என்னையை இன்னொருவன் ஆண்டால் நான் அடிமை. நான் அடிமையாக இருக்க தயாராக இல்லை. அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். என் அன்பிற்குரிய மக்களே, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாங்கள் சிங்கங்களும் அல்ல, புலிகள். அதுவும் வீர தமிழ் புலிகள், விடுதலை புலிகள். எவரிடத்திலும் மண்டியிட்டு மானங்கட்டு கிடக்க முடியாது. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் வந்தோம். எதற்காக? மான தமிழினத்தை, தன்மானமிக்க தமிழினத்தை, அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் சட்டைக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்கார நிலையில் இருந்து எனது இன மக்களை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, பொருளாதாரத்தில் உயர்த்த, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், தூய குடிநீர் இலவசம், வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் இலவசம், இதை தவிர எது ஒன்றும் இலவசம் கிடையாது. என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. உலகில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எப்படி உயர்ந்து சிறந்து பெருமையோட வாழ்கிறதோ அப்படி என் இன மக்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற கனவோடு வந்து நிற்கிற பிள்ளைகள் வானத்தில் இருந்து வரவில்லை. என் அன்பு சொந்தங்களே, உங்கள் வயிற்றிலிருந்து பிறந்து வந்த பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளின் முகங்களை பாருங்கள். உங்கள் முகங்களை கண்ணாடியில் பார்ப்பது போலவே இருக்கும். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள், எந்த துணிவில், எந்த நம்பிக்கையில் இந்த சீமான் 234 தொகுதியிலும் தனித்து போட்டிடுகிறான்? எந்த நம்பிக்கையில்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை தனித்து எதிர்கொள்கிறோம். ஏன் நல்லாட்சி, ஊழல் லஞ்சமற்ற, உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சியை தர துடிக்கிறோம். அதனால் தான் தனித்து நிற்கிறோம். தாயின் மாரில் கறந்த பால் போல கரபடியாத கைகளோடு வந்து உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம், தூய உள்ளத்தோடு நிற்கிறோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தாய் தமிழ் உறவுகளே, உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகள் உரிமையோடு உறவோடு கேட்கிறோம், உறவோடு கேட்கிறோம். இதை விட்டால் வரலாறு இன்னொரு வாய்ப்பை தராது. இவர்கள் கேட்கிறார்கள், ஜெயலலிதாவை வீழ்த்தி விடுவாயா, கருணாநிதியை வீழ்த்தி விட முடியுமா? என் உடன் பிறந்தவர்களே, என்னை பெற்ற பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் உடன் பிறந்தவன் கேட்கிறேன். நம் ஒற்றை விரலால் கொடுத்த உயரம்தான் கருணாநிதி ஐயாவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கு, இந்த உயரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் கொடுத்த அதிகாரம், நாம் கொடுத்த உயரம். நம்மை அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி பிச்சைக்காரர்கள் ஆக்கினார்களே, இந்த பிச்சைக்கார பய மக்கள் நாம போட்ட பிச்சைதான் இவர்களுக்கு இந்த முதலமைச்சர் மந்திரி பதவி என்பதை மான தமிழ் மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு முறை நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் போடாமல், ஒரே ஒரு முறை ஐயா கலைஞருக்கு உதயசூரியன் சின்னத்தில் போடாமல், இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு பாருங்கள். அவர்கள் யார், நாங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆட்சி மாற்றத்தை செய்ய வேண்டிய வலிமை, செய்யக்கூடிய உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது. மாற்றம் என்பது மக்களின் மனத்தில் இருந்து வருவது, பணத்தில் இருந்து வருவதல்ல. எனவே அறிவார்ந்த சொந்தங்களே, பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவார்களே, என்ன செய்வாய் சீமான் என்று என்னிடத்தில் கேட்கிறார்கள். என் அன்பு மக்களின் மீது, என் அருமை பெற்றோர்களின் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார். அதையே தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், பணத்திற்கு வாக்கை கொடுத்து பறிப்பது, பறிப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்று குற்றம் சாட்டுகிறார். அந்த தேச துரோக செயலை என் அன்பு மக்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று சொல்கிறார். அறிவார்ந்த எனது மக்கள் தங்கள் கையில் இருக்கிற மதிப்புமிக்க வாக்கு என்கிற தங்கத்தை தவிட்டுக்கு விற்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என் அன்பு மக்களே, தமிழர்கள் தன்மானமிக்கவர்கள்,
என்ன வறுமை வந்தாலும் ஆட்டை விற்பார்கள், மாட்டை விற்பார்கள், உழுது விளைக்கும் காட்டை கூட அடமானம் வைப்பார்கள், குடியிருக்கிற வீட்டை கூட அடமானம் வைப்பார்கள், நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைப்பார்கள். மான தமிழ் மக்கள் தன் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளை, அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த தேர்தலில் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிறேன். இந்த தேர்தலிலே எவனும் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்து வந்தவனுடைய வாரிசும் இல்லை, பல ஆயிரம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க தேர்தலில் நிற்க வந்தவனும் இல்லை. தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் உரிமைக்கு, மீட்சிக்கு, எழுச்சிக்கு, அதன் எதிர்கால நல்வாழ்விற்கு என்னால் இயன்றதை செய்துவிட முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் துடிப்பிலும் வெறி கொண்டு வந்து நிற்கிற வீரமிக்க இளைஞர் படைதான் இந்த நாம் தமிழர் படை என்பதை என் அன்பு மக்கள், என் அறிவார்ந்த சொந்தங்கள், உயிருக்கு இனிய எனது உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை மெழுகுவர்த்தி என் சின்னம் அல்ல, இந்த வேட்பாளர்களாக நிற்கிற இவர்கள் சின்னம் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் சின்னம், தமிழர்களின் தன்மானத்திற்கான சின்னம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகெங்கும் பரவி வாழ்கிற நமது இன மக்கள் இந்த தேர்தலை நம் இனத்திற்கான தேர்தலாக கவனிக்கிறார்கள். இது ஒரு புரட்சிகரமான போராக கருதுகிறார்கள். வீழ்ந்து போன, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியத்தின் மீட்சிக்கு, மறுபடியுமான எழுச்சிக்கு ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்கிறார்கள். ஈழ தாய் நிலத்தில் நமது அருமை சொந்தங்கள் அழித்தொழிக்கப்பட்ட நிலையில், சொந்த தாய் நிலத்தில் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனிருக்க நிலையில், மண்ணின் வளங்கள் களவு போய்கொண்டிருக்கிற சூழலில், நீர்வளங்கள் எல்லாம் உறிஞ்சி விற்பனைக்காய் கொண்டிருக்கிற நிலையில், மலைகள் எல்லாம் கல்குவாரிகளாக, கிரானைட் கற்களாக வெட்டி மாற்றி விற்பனைக்காய் கொண்டிருக்கிற நிலையிலே, இந்த மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை காக்க வலிமையற்று நிற்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் அதிகாரத்தை தேடி வெறி கொண்டு வருகிறோம். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது, எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று வந்து நிற்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். எனவேதான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தீர்வது என்று வெறியோடு உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். மறுபடியும் இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவை வெல்ல வைத்தால், அந்த அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் அவரை சார்ந்து வாழ்கிற அம்மையார் சசிகலாவுக்குமான அதிகாரமாக, அவர் குடும்பத்துக்குமான அதிகாரமாக மாறி நிற்கும். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி ஐயா கலைஞரை முதலமைச்சர் ஆக்கினீர்கள் என்றால், அது அவருக்கும் அவருடைய இரண்டு மனைவிகளுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் பேத்திகளுக்குமான அதிகாரமாக மாறி நிற்கும். கலைஞர் வீட்டுக்கான அதிகாரமா, தமிழர் நாட்டுக்கான அதிகாரமா, ஜெயலலிதாவுக்கும் அவரை சார்ந்தவருக்கான அதிகாரமா, தமிழ் தேசியத்திற்கான அதிகாரமா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால், இந்த அதிகாரம் உங்களுக்கான அதிகாரமாக இருக்கும். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவப் போகிறீர்களா, அல்லது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு மறுபடியும் அடிமையாக வாழப் போகிறீர்களா, இல்லை இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி உரிமையை மீட்கப் போகிறீர்களா என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் அன்பு பிள்ளைகள் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்வது, இந்த வரலாற்று வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு தராமல், உங்களை அடிமைப்படுத்தி, வறுமையில் ஆழ்த்தி, இந்த மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் சுரண்டி கொடுக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி, நம்பி நின்ற தமிழ் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தாமல் தோக்கடித்த துரோகிகள் தமிழர்கள் என்ற வரலாற்று பழியை சுமக்கப் போகிறீர்களா என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு தமிழ் இனத்தின் விடிவு. நீங்களும் நாங்களும் சேர்ந்து செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், நம் மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். பலமுறை ஐயா கலைஞர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். 25 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பு, 15 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆளுகிற வாய்ப்பு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்து விட்டீர்கள். இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மக்களையும் இந்த மண்ணையும் உயிருக்கு மேலாக நேசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கு செலுத்தி அந்த வாய்ப்பை தாருங்கள். எளிய மகனின் பிள்ளை என் அன்பு தம்பி மூவேந்தனுக்கு இந்த பாப்பிரெட்டி பட்டியிலே இரட்டை மெழுகுவர்த்தியிலே வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அவனின் வெற்றி தனிப்பட்ட மூவேந்தனின் வெற்றி அல்ல, அவன் அண்ணன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, ஒட்டுமொத்தமாக
பூமி எங்கும் பறந்து வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசியனது மக்களுக்கான வெற்றி. அதே போல அரூரிலே போட்டியிடுகிற என் தம்பி ரமேஷ் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில், அதே போல பெண்ணகரத்திலே போட்டியிடுகிற ஆறுயிர் தம்பி சிவகுமார் அவர்களுக்கு, பெண்ணகரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தம்பி சிவகுமாரனுக்கு, தருமபுரியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ருக்மணி தேவிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். இங்கே கூடி நின்று உங்கள் பிள்ளைகள் பேசியதை கேட்ட என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நாங்கள் பத்த வைத்து விட்ட இந்த நெருப்பை நீங்கள் தினந்தோறும் சந்திக்கிற நண்பர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே, உங்களோடு பணியாற்றுகிறவரிடத்திலே இந்த புரட்சி தீயை பற்ற வையுங்கள். இரட்டை மெழுகுவர்த்தியில் நீங்கள் ஏற்றுகிற நெருப்பு தீயவற்றை தின்னும், கொடியவற்றை கொளுத்தும், தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்யும், கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்யும். என் அன்புமிக்க மக்களே, நீங்கள் பற்ற வைக்கிற அந்த தீ புரட்சி தீ பெருநெருப்பாக பற்றி பரவி நம் இன விடுதலைக்காக இந்த நாடெங்கும் பற்றி பரவும். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, மறக்காமல் வாக்கு செலுத்துங்கள். மான தமிழ் மக்களின் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசு அதை சொல்லும். நாம் தமிழர், நாமே தமிழர்.